செமையா இருந்துச்சு ப்ரோ. வடிவேல் என்னதான் நல்லா பண்ணியிருந்தார், காமெடியா நடிக்கிறதுக்கும் இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வேலு அந்த ஃபகர் ஃபாசுவல் தான் வேற லெவலில் படம் பண்ணியிருந்தாங்க. இதே ப்ரோவும் இது லாஸ்ட் படம்ன்றாங்க பரவாயில்ல, ஆனால் இது நல்லா நடிச்சிருந்தாரு. புதுசாக எதுவுமே சொல்ல மாதிரி சொல்லு என்னோட இருக்கிற ஃபார்மேட் தான், ஆனால் இது கொஞ்சம் இவர் ஆக்டிங்கில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட பெஸ்ட்னா இதோட ஆக்டிங் ஒரு விஷுவலைஸாகவும் இதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக ப்ரோ. வடிவேல் சார் ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து கம்மியாக பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு ரோல் பேஸ்ட் இதில் பார்க்குறப்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். என்ன நிறைய படம் அந்த மாதிரி நடிக்கணும்னு ஒரே கான்செப்ட் தான் சொல்லுவார், பட் ஆனால் வேறு வேறு மாதிரி சொல்லுவார். இதுலேயும் அதுதான் சொல்லியிருக்காரு, எல்லாருமே ஈக்குவல், எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், யாருனாலும் எந்த எஃபோர்ட் பண்ணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஈக்குவல் சொல்லியிருக்காரு அவ்வளோதான். அது வந்து ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார். பரியரம் பெருமாள் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வச்சு சொல்லியிருப்பார், கர்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊரை வச்சு சொல்லியிருப்பாரு, இதை வந்து பாலிடிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஆக்டிங் வைஸ் வந்து அவரும் இல்லை, படத்தில் எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகுது. படமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து மூவிக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ரியலாக லைஃப்பில் என்ன நடக்குமோ அந்த அதை எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. படம் எப்படின்னா பிளாக் பஸ்டர்னா நார்மல் கதை தான், அதே ஜாதி கதை, பட் ஆனால் அவர் யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் தரமாக பண்ணியிருக்காரு. இன்டர்வெல்லு நடிப்பு நரக்கன் ஃபகட் சார், வடிவேல் சார் பின்னிட்டாங்க. வைகை புயல், இசை புயல் ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இன்டர்வெல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வனை விட மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காரு மாமன்னனில். உதய் சார் கடைசி படமாக இருந்தாலுமே பட் ஆனால் நல்ல எண்டிங் கேரியர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. மாரி செல்வராஜ் அடுத்த படத்தை இதை விட டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேல் சாருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு ஃப்ளாஷ்பேக், அழுகாமல் இருக்கவே மாட்டாங்க யாருமே, அப்படி பண்ணியிருப்பார். ஏன் இவ்வளோ நாள் காமெடி ஆக்டராக மட்டும் இருந்தாருன்னு தெரியல. அவர் சரியான எமோஷனலான ஆக்டர். சமூகத்தில் எதுவுமே தாழ்ந்தவங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு கிடையாது, எல்லாருமே சமம். சமம்ன்றது தான் இதுலேயும் பேசியிருக்காரு, ஆனால் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு தான் வித்தியாசமே. ஆனால் உதய் சாருக்கு கெரியர் பெஸ்ட். உதய் சார், வடிவேல் சார், ஃபகத் சார் கெரியர் பெஸ்ட். நாய் சேகர் எதுக்கு பண்ணாருன்னு தெரியல. நாய் சேகருக்கு பதிலாக இதே ஃபஸ்ட்டு படமாக விட்டுருக்கலாம் கம்பேக்காக. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் பார்க்கணும்.